சின்னத்திரை நடிகரின் கால்கள் உடைக்கப்பட்ட சம்பவத்தில் கூலிப்படை அமைத்து கொடுத்து மூளையாக செயல்பட்ட பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே 6 பேர் கைதாகியிருக்கக்கூடிய நிலையில் மேலும் இருவர் சிக்கியது எப்படி? நகைச்சுவை நிகழ்ச்சிகளிலும் சின்னத்திரை சீரியல்களிலும் நடித்து பிரபலமானவர் வெங்கடேசன். தனுஷ் நடித்த சீடன் உள்ளிட்ட சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். மதுரை தபால் தந்திநகர் பகுதியில் வசித்து வந்த இவர் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து சில விமர்சனங்களை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பாஜக பிரமுகர்களுக்கும் வெங்கடேசனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கோவையைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் வெங்கடேசனுக்கு திருமணத்தை மீறிய உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது அவரது மனைவி பானுமதிக்கு தெரியவர இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை போட்டுள்ளனர். பெண்ணுடன் பழகுவதை நிறுத்துமாறு மனைவி பானுமதி தனது உறவினரும் பாஜக உறுப்பினருமான வைரமுத்துவிடம் இதுகுறித்து தெரிவித்து முறையிட்டுள்ளார். பாஜகவினர் குறித்து விமர்சித்த விவகாரத்தில் ஏற்கனவே வைரமுத்துவுக்கும் வெங்கடேசவுக்கும் இடையே தகராறு இருந்து வந்த நிலையில் இந்த விவகாரத்தை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டுள்ளார் வைரமுத்து. திட்டமிட்டபடி வெங்கடேசனை திருப்பாலை அருகே ஆட்கள் நடமாட்டமில்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்று அங்கு தயாராக இருந்த பாஜக உறுப்பினர்களான மலைச்சாமி, ஆனந்த்ராஜ் மற்றும் கார் ஓட்டுநர் மோகன் ஆகியோர் இணைந்து உருட்டுக்கட்டையால் அடித்தே வெங்கடேசனின் இரு கால்களையும் உடைத்துள்ளனர். அருகில் இருந்தோர் உதவியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வெங்கடேசுக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது. தல்லாகுளம் காவல் நிலையத்தில் வெங்கடேஷ் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். வெங்கடேசின் மனைவி பானுமதி, ஓட்டுநர் மோகன், அவரது நண்பர் ராஜ்குமார், பாஜக உறுப்பினர்களான வைரமுத்து, மலைச்சாமி, ஆனந்தராஜ் ஆகியோரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். சின்னத்திரை நடிகரின் கால் உடைக்கப்பட்ட வழக்கில் மூளையாக செயல்பட்ட மதுரை மாவட்ட பாஜக விளையாட்டுப் பிரிவு செயலாளர் தமிழ்ச்சங்கு என்பவரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற ஒரு மாதத்திற்கு பிறகு வெங்கடேசனின் காலை உடைப்பதற்கு பானுமதியிடம் பணம் பெற்று கொண்டு கூலிப்படையை அமைத்து தந்து மூளையாக செயல்பட்ட மதுரை மாவட்ட பாஜக விளையாட்டுப் பிரிவு செயலாளர் தமிழ்ச்சங்கு, ஊமச்சி குளத்தைச் சேர்ந்த துளசிராம் ஆகிய இருவரை தல்லாகுளம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.